விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாண்டீர் 50 45 HP கேட்டகரியில் 4-wheel டிரைவ் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டரோட பல்லிங் பர்ஃபார்மன்ஸை பார்க்குறோம். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா மேசியோட 54 பிளேடு ரொட்டாவேட்டர் போட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி குபோட்டா வீடியோவில் பார்த்துருப்போம், ஒரு ஃபஸ்ட் வீடியோ போட்டிருப்போம், அதில் பார்த்த மாதிரியே தான். இதுலேயும் 54 பிளேடு பல்லிங் ஸ்பெஷல் போட்டிருக்கிறாங்க. 45 HP 4-wheel டிரைவ் டிராக்டரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. லோடு செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 540 RPM ரன் பண்ணுறாங்க. இது ஹை ஸ்பீட் இன்ஜின் இல்லை. குபோட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீட் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க, அதனால 2000 RPM வச்சுருப்பாங்க. இதில் 1400 1500 அந்த ஆர்பிஎம் செட் பண்ணி ஓட்டுறாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த 1400 1500 RPM உங்களுக்கு பிடிஎஸ் ஸ்பீடு வந்து வந்துடுதுங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்பீடில் ஓட்டுறாங்க. இதே குபோட்டா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீட் இன்ஜினு, அது இன்ஜினோட சிசியும் கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ஆர்பிஎம்மில் வந்து அந்த பிடி அவுட்புட்டு அந்த ஹெச்பி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீட் இன்ஜின், அதனால் உங்களுக்கு 1400 1500 அந்த ஆர்பிஎம்மில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. குபோட்டா உடம்பே பார்த்தீங்கன்னா இது வீல் பேஸ் ரொம்ப கம்மி, டர்னிங் ரேடியஸாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். ஜாண்டியில் 45 HP கேட்டகரியில் இது 3 சிலிண்டர் இன்ஜினோட வருங்க. இதில் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸ் அந்த ஆப்ஷனோட வரும். பிடிஓக்கு இண்டிபெண்டன்ட், அதாவது டியூவல் கிளச் வந்துடும். மூவிங்க்கு தனியாக, பிடிஓக்கு தனியாக. பிடிஓவில் உங்களுக்கு 540 எக்கனாமி, அதாவது 540 RPM 750 RPM 2 RPM வருங்க. இதான் அதே மாதிரி தான் நம்ம அந்த ஃபீல்டில் பார்த்த மாதிரி. இதே ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா முந்தைய ஹார்வெஸ்ட்டில், அதாவது போன சீசனில், கடைசி போன வருஷத்தில் கடைசி சீசனில் உங்களுக்கு 2வது அறுவடையில் பார்த்தீங்கன்னா காடு ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால பெல்ட்டு ட்ராக் வண்டி ஓடி காடு நல்லா இறுகி கிடக்குது. அந்த தாரை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இது கைரோ ஓட்டர் டைப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக கொடுக்குதுங்க. சேர் எந்த அளவுக்கு ஆகிருக்குதுன்னு பாருங்கள். இது குறையளவு ஓட்டுறாங்க. நடவு சேருங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூல் மாதிரி ஆயிரும் சேரு. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ 4700 மணி நேரம் ஓடி இருக்கு. 4700 மணி நேரம் ஓடினாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த சீசனோட 2வது வீடியோங்க இது, அதே நாளில் எடுத்தது தான். நீங்கள் சேத்துல ஓட்டுறங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டாவேட்டர் எடுத்துங்க. ஆனால் இது சேத்துல பட்லிங் உரக்கு மட்டும்தான் ஆகும், நார்மல் அளவுக்கு ஆகாது. ஏன்னா இது கைரோவேட்டர் டைப்பில் இருக்குங்க. வெறும் அளவுக்கு போகிறப்ப இது கொஞ்சம் லோடு பிடிக்கும். இது லைட் வெயிட்டாக இருக்குங்க. நீங்கள் வெறளவு ரொட்டாவட்டுற நார்மல் வெறளவுக்கு போகிறத புழுதி உழவோட இந்த சேத்தளவுக்கு போகிறப்ப வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ரொட்டாவட்டரோட வெயிட் கம்மியாக இருக்கும். அந்த மோரல் கிளியரன்ஸும் வாங்க, கத்திக்கும் மேலே வரக்கூடிய பாடிக்கும் இருக்கக்கூடிய கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இதில் 1.5 இன்ச் to 2 இன்ச் அந்த கிளியரன்ஸ் தான் வருங்க. சி டைப் கத்தி, 54 பிளேடு. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா புழுதி அளவுக்கு எல் டைப் கத்தி போடுவாங்க. ஜாண்டியர்லேயும் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக வருதுன்னு சொல்லலாம். குறைய அளவுக்கு நடவு செய்கிற வீடியோவும் உங்களுக்கு வீடியோ போடுறாங்க, எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இவரும் அதே மாதிரி தான், ஒரு அளவு அதாவது குறைய அளவு வந்து லோர் செகண்டில் ஓட்டிட்டு அடுத்து நடவு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா லோ தேரில் ஆப்ரேட் பண்ணுறதா சொல்கிறாரு. குறையளவு ஓட்டுறதுக்கு 2 மணி நேரம் ப்ளஸ் ஆகுதுன்னு சொல்கிறாரு டைமு, 2 மணி நேரம் அதுக்கு மேலே ஆகுதுன்னு சொல்கிறாரு ஒரு சில ஃபீல்டில். பேசிக்காக ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாரு. குறையளவு ஓட்டுறப்போ 1 மணி நேரத்தில் முடிஞ்சதுன்னு சொல்கிறாரு. ஐம்பது 45 D பற்றி வீடியோ போட சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஒருத்தர் கமெண்டில் சொல்லிகிட்டே இருந்தார். அந்த ரிவ்யூ வீடியோ கூடி சீக்கிரம் போடுறாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பர்லிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம்.
உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஜாண்டியர் யூஸராக இருந்துச்சுன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டியில் ஏதாச்சும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன ட்ராபேக் இருக்குது எல்லாத்தையும் கமெண்ட்டில் தெளிவாக சொல்லுங்கள். நாற்பத்தஞ்சு ஹெச்பி செக்மெண்ட்டில் ரொம்பவுமே வீல் பேஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். எஃபெக்டிவான டர்னிங் இருக்குது. பெவல் கீர் ஆக்சில் தான் கொடுத்துருக்குறாங்க. பிளான்ட்ரி ஆக்சில் போகிறப்போ வீல் பேஸ் கொஞ்சம் அதிகமாகிக்கும், அதனால் டர்னிங் கொஞ்சம் கிடைக்காதுன்ட்டு. பல்லிங் ஸ்பெஷலில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெவல் கீர் கொடுத்துருவாங்க. பெவல் கீர் போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு ஆக்சில் வரும். பிளான்ட் ரிடக்ஷன் ஆக்சிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி சீல்டு டைப் தான் வரும், எல்லாம் மெட்டாலிக் சீல் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் பெவல் கீரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு கம்மி பிளான்ட்ரி ஆக்சிலோட. பெவல் கீரில் டயர் சைஸ் ஃப்ரண்ட்டு சிறுசாக வருங்க, பிளான்ட்ரி ரிடக்ஷனில் கொஞ்சம் பெருசாக வரும். கொஞ்சம் சின்ன சின்ன வயல்லலாம் பார்த்தீங்கன்னா டர்னிங் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுங்கிற ரீசனுக்காக தான் இந்த மாதிரி ஆக்சில் கொடுக்குறாங்க. இந்த டிராக்டர் சம்மந்தமான சந்தேகத்திற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் நம்பர் கொடுக்குறேங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ கேட்டு தெரிஞ்சுக்கங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.